வெள்ளியங்கிரி மலை அப்படின்னாவே ஏழு மலை கொண்டது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இங்கே நிறைய வகையான மூலிகையும் வளருது. ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. எல்லா மூலிகையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பாருங்கள். இவருங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது மலையில் இந்த மூலிகை கடை வச்சுருக்காரு. இவர்கிட்ட வந்து முடவாட்டுக்கால் மூலிகை சூப்பு இருக்குது. அந்த மூலிகை சூப்பு குடிச்சிக்கிட்டே எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். குளிச்சுட்டு மேலே ஏறி அப்படியே வரும்போது நிறைய மூலிகை கடை இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வரிசையாக மூலிகை வச்சுருப்பாங்க. வீட்டு கட்டுற திருஷ்டி வேறு, பார்வை கொடிங்க தேங்காய் நெய் போட்டு தலை வாசலை கட்டுற திருஷ்டி வேறுங்க. இது சுகர் கண்ட்ரோல் படுத்துறது, செருக்குறோம் ஜான் இது கொலஞ்சால் கண்ட்ரோல் படுத்துங்க. இது வெட்டி வேறு, தேங்காய் நெய் போடுறதுக்கு தலைமுடி போட்டு தேய்ச்சிக்கலாம். அப்போ அது கைகளை வழி மூட்டு வழி எண்ணெய்ங்க. குழந்தைகளுக்கு திருஷ்டி போட்டு காற்று தருப்பண்டாத திருஷ்டி அந்த வேங்கப்பால் போட்டு இது விசக்கடி வேறு சிறிய நங்க ஊறாங்கடி தேரல் கடி வண்டுக்கடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மலை குங்குலியம், இங்கேய
மாதிரியே இருங்க. இது வடமுறி இடமுறி காது வலிக்கு யூஸ் பண்ணுறது, காது குடச்சல் காது வலி, தேங்காய் நேரம் காய வச்சு காது கூத்துறதுங்க. இது இது கடுக்காய், இது வந்து வயிற்று வலி அல்சர் பிரச்சனைங்க ஆறாத பொண்ணுக்கெல்லாம் உரைச்சி பொடி பண்ணி போட்டால் ரெடியாயிருங்க. இது கடுக்காய்ங்க. இது செட்டு இருக்குது, ஜாதிக்காய் மாசிக்காய் கடுக்காய் வசம்பு. இது குழந்தைகளுக்கு உரைச்சி கொடுக்குறதுங்க, வயிற்று வலி வயிற்று பொண்ணு வயிற்றுல போகிற நேரத்தில் கொடுத்தா ரெடியாயிருங்க. இது வந்து சீத மஞ்சளுங்க, குழந்தையில கரைச்சி கொடுப்படுறது. இது சிவன் சடை பூஜை ரூம்புக்கு வைக்கிறதுங்க. இது கல்பிரமை ஸ்டோன் பிரச்சனைக்கு சாப்பிட்றது, வயிற்று வலி ஸ்டோனுக்குலாம் சாப்பிட்டா அந்த கல்பிரமே ரெடியாயிருங்க. சட்னி அடி சாப்பிட்றது, சட்னி அடி சாப்பிடுங்களா? ஆமாம், சாப்பிட்டா ஸ்டோன் பிரச்சனை ரெடியாயிருக்கும். இது இங்கேயே விளையிறது மலக்கும்புளிங்க, மலை மலக்கும்புளிங்க இங்கேயே விளையாடு. அப்படின்னா சாம்பிராட்டிங்க மரத்துல வரதா? இதுல வந்து ரெண்டு கலர் இருக்கா, வெள்ளை கலரு மூணு கலர் வருங்க, பச்சை கலரு வெள்ளை கலரு கருப்பு கலர், கருப்பு கலர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா மொடவாட்டுக்கால், ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது. இதை வந்து சூப் வச்சு கொடுக்குறாங்க, ரெண்டாவது சுக்குமல்லி காப்பி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. முடவாட்டுக்கால் சூப்பு. இது பாறை இடுக்கில் விளையிறது தானே? முடவாட்டுக்கால் ஆட்டுக்காலை எப்படி தொங்க விட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு பாருங்க. உண்மையான பேர், ஒரிஜினல் பேர் ராஜ வணங்கி. ராஜ வணங்கி, ராஜ வணங்கி தெய்வ பூஜை ரூபம் வச்சு வழிபாடு பண்றாருங்க. ஓகே ஓகே. இப்ப காலப்போக்கில் இதை மாத்திட்டாங்க. மருத்துவ குணம் என்னென்ன இருக்குங்க முடவாட்டுக்கால் சூப்புங்க? கைகள் வலிக்குங்க, மூட்டு வலிக்கு, முடக்கவாதம் வர சாமி சாப்பிட்டே இருந்தா ஒரு மாசம் தொடர்ந்து சாப்பிட்டா முடக்கவாதமே ரெடி ஆயிருங்க. ஒரு மாசம் தொடர்ந்து சாப்பிடணும். ஆமாங்க, வயசானோட குழு வந்து நடக்கிறாங்க. ரெகுலராக கிடைக்கும் போதுதான் சாப்பிடுங்க, உடம்பு கூணு விழுகாது அப்படின்றாங்க.